ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரமகுருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவடிகளை வணங்கி அடிகேன். வைணவ திருத்தலங்களாகிய ஆழ்வார்களினாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு திவ்ய தேசமாக நமது ஏஎம்என் தொலைக்காட்சியின் வாயிலாய் ஸ்ரீயேன் கூறி வருவதை தாங்கள் அறிந்ததே. அந்த வகையிலே இன்று நாம் அனுபவிக்கக்கூடிய திருத்தலம் திருக்கடித்தானம். இது கேரளா நாட்டிலே உள்ளது. இது கேரளா முறையிலே வழிபாடு நடக்கக்கூடிய திருத்தலம். இங்கு இருக்கக்கூடிய சுவாமியின் திருநாமம் அற்புத நாராயணர். தாயாரின் திருநாமம் கற்பகவள்ளி தாயார். மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார். இந்த ஆலயத்திலே கார்த்திகை மாதத்திலே 10 நாட்கள் வெகு விமரிசையான விழா நடைபெறும். இந்த கார்த்திகை மாதத்திலே 9வது நாள் விசேஷமான விழா தீபம் ஏற்றும் விழா. அன்று இரவு முழுவதும் தீபம் மிகவும் பிரகாசமாக எரிந்து கொண்டே இருக்கும். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அதிகாலத்திலே சிவபெருமானாகப்பட்டவர் இத்திருத்தலத்திலே சீற்றமாக இருந்து ஒரு அக்னி சுவாலையாக இருந்திருக்கின்றார். அப்பொழுது இந்த இடம் அழியக்கூடிய தருவாயிலே இருந்ததாம். அப்பொழுது தேவர்கள் அனைவர்களும் முறையிட பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானிடத்திலே வேண்ட சிவபெருமானாகப்படும் சாந்த சுரூபியாகி ஒரு சிறிய தீபத்தை போல் காட்சி தந்திருக்கின்றார். அந்த ஞாபகார்த்தமாக இந்த கார்த்திகை மாதத்திலே 9வது நாள் திருவிழாவிலே அந்த தீபம் ஏற்றுவதாக கூறுகின்றார்கள். இந்த தீபம் ஏற்று விழாவில் 1000 பக்தர்கள் கலந்து உற்சாகமாக கொண்டாடுவது மரபு. இப்பகுதி ருக்மாந்தகன் என்று சொல்லப்பட்ட சூரியகுல மன்னன் ஆண்டு வந்திருக்கின்றான். அந்த சூரியகுல மன்னன் அரசோச்சுகின்ற பொழுது ஒரு அருமையான நந்தவனத்தை அமைத்து நறு மனம் கமழக்கூடிய உயர்ந்த மலர்ச்செடிகளை பயிராக்கி அந்த மலர்களையெல்லாம் எடுத்து பகவானுக்கு மாலை சூட்டி மகிழ்ந்து வழிபட்டு வந்தான். தேவ உலகத்திலே இருக்கப்பட்ட தேவர்கள் இங்கே வந்து வழிபட்ட பொழுது இங்கு இருக்கக்கூடிய மலர்களை கண்ட ஆசை கொண்டு அவர்கள் பறித்து எடுத்து சென்று விடுவார்கள். இதை ஒரு சில நாட்கள் பார்த்த ருக்மாந்தனாகப்பட்டவன் தன் காவலர்களை விட்டு அந்த கல்வர்களை கையும் களவுமாக பிடியுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கின்றான். அதன் பிரகாரம் அந்த காவலர்கள் விழித்திருந்து பார்த்தபொழுது தேவர்களெல்லாம் இந்த மலர்களை பறிக்கின்ற பொழுது அவர்களை கையும் களவுமாக பிடித்து விட்டார்கள். தேவலோக வாசிகளாகி அவர்கள் மீது மனிதர்களின் கைப்பட்ட உடனே விண்ணுலகத்து செல்லக்கூடிய ஆற்றலை அவர்கள் இழந்து விட்டார்கள். உடனே எல்லோரும் ருக்மாந்தனிடத்தில் சென்று முறையிட்டார்கள், நாங்கள் எல்லாம் தேவலோக வாசிகள், தேவலோகத்திலே பூஜைக்காக இந்த மலர்களை சேகரித்து கொண்டு சென்றோம், உங்களது காவலர்கள் எங்களை பற்றிய காரணத்தினாலே அந்த பரிசு தீட்சை பெற்றதால் எங்களுக்கு பறக்கும் சக்தி இழந்து விட்டது, எங்களை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார்கள். அந்த நேரத்தில் ருக்மாந்தகனாகப்பட்டவன் எல்லையற்ற மகிழ்ச்சி கொண்டு, ஆஹா, நமது நந்தவனத்தின் மகிமையினாலே தேவர்களின் காட்சி நமக்கு கிடைத்ததே என்று சந்தோஷப்பட்டான். இப்பொழுது உங்கள் விண்ணுலகத்துக்கு பறக்க வேண்டுமென்றால் அடியேன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் ருக்மாந்தகன். அந்த நேரத்தில் தேவலோக வாசிகள் சொன்னார்கள், மன்னா, இதுவரையிலேயும் தாங்கள் செய்த ஏகாதசி விரதத்தின் பலனை தாரை வார்த்து கொடுத்தால் நாங்கள் பறப்போம் என்று சொன்னார்கள். உடனே பார்த்தான் ருக்மாந்தகன், ஒரு புனித பணிக்காக நாம் செய்த தெய்வ தொண்டு தியாகமாகட்டும் பரவாயில்லை என்று, தான் இதுவரையிலும் செய்த ஏகாதசி பலன் அனைத்தையும் இந்த தேவலோக வாசிகளாகிய மலர்களை கவர்ந்து சென்ற இந்த அன்பர்களுக்கு தாரை வார்க்கிறேன் என்றான். உடனே அவர்கள் தேவ உலகம் பறந்து சென்றார்கள். ருக்மாந்தகனுக்கும் காட்சி தந்தார்கள். இப்பேற்பட்ட இந்த தேசம், இந்த தேசம் இது கேரளாவிலே உள்ளது. இந்த கேரளாவிலே இருக்கக்கூடிய இத்திருத்தலத்திலே கேரளா முறையிலே தான் வழிபாடு நடைபெறும். காரணம், நம்மை காட்டிலும் கேரளாவிலே வழிபாடுகளிலே நிறைய மாற்றங்கள் உண்டு.
ஆண்கள் உள்ளே செல்லுகின்ற பொழுது மேல் ஆடை இருக்க கூடாது அந்த கண்டிஷன் அங்கே உண்டு என்னதான் இருந்தாலும் இரவு 8:30 மணி என்றால் நடையை சாத்தி விடுகிறார்கள் ஏதோ ஒரு சில விசேஷ உற்சவ காலங்களிலே கொஞ்சம் முன்பின் மிகவும் ஆச்சார அனுஷ்டாரம் அமந்த நிலையிலே பூஜை செய்வார்கள் அப்பேற்பட்ட இந்த திருத்தலம் அந்த நேரத்திலே தான் அம்பாளாகப்பட்டவர் பகவானை வேண்டி தவம் செய்கின்றார் இந்த திருத்தலத்திலே அப்பொழுது பகவானாகப்பட்டவர் மகாலட்சுமி தன் மார்பிலே தாங்கிக் கொள்கின்றார் எனவே இங்கு தாயாருக்கு தனியாக சன்னதி கிடையாது காரணம் தாயாரும் தன்னுடைய ஐக்கியமாக இருக்கின்ற காரணத்தினாலே இப்பேற்பட்ட அற்புதத்தை செய்த காரணத்தினாலே இவருக்கு அற்புத நாராயணன் என்று பெயர் காரணம் அற்புதங்கள் செய்வதிலே இவர் மகா வல்லவர் காரணம் தனது பக்தர்களை சோதிப்பார் ஆனால் சோதனை அனைத்திலும் வெற்றி பெற்று விட்டால் அவர்களுக்கு சாதிப்பார் எடுத்த உடனே வரத்தை வழங்க மாட்டார் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் ரொம்ப ரொம்ப சோதனை செய்வார் அந்த சோதனையில் அனைத்தையும் நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை பெற வேண்டும் அதையும் அவர்தான் தரணும் நம்ம யாரிடத்தில் பெற முடியும் அப்பேற்பட்ட இந்த மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் பற்பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியவர் அதனால தான் இவர் கற்புத நாராயணன் இங்கே நாராயண மந்திரமாகப்பட்டது ஜெபிக்கப்படும் வைணவ விழாக்கள் அனைத்திலையும் மிகவும் சிறப்பாக இங்கே கேரளா மக்கள் இதை தவிர வெளியூரிலிருந்து செல்லக்கூடிய மக்களும் அங்கே சென்று வழிபாடு செய்கின்றார்கள் இவருக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளிலே மிகவும் விசேஷமானது துளசி அர்ச்சனை புதிய வஸ்திரங்கள் சாத்துதல் அடுத்தபடியாக சர்க்கரை பொங்கல் இட்டு நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்தல் மற்றபடியாக துலாபாரம் செய்யக்கூடிய விழா அப்பகுதியிலே வாழக்கூடிய மக்கள் அனைவர்களுமே குருவாயூரை போன்று இங்கேயும் பசுக்கள் கண்டை என்றால் அந்த மூன்று தினங்களும் அந்த பாலை கொண்டு வந்து பகவானுக்கு அபிஷேக பொருளாக தருவது மரபு இங்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுக்குமே பகவான் வரம்பில்லாத வரங்களை வழங்குவதோடு திருமண தடை உள்ள அன்பர்கள் திருமணம் ஆகி பல ஆண்டுகளாக சந்தான பாக்கியமில்லாத அன்பர்கள் நோயால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் கடன் தொல்லைகளினாலே சிரமப்படக்கூடிய அன்பர்கள் எதிரிகளின் பயத்தினாலே பயங்கக்கூடிய அன்பர்கள் அனைவருமே இந்த நாராயண மூர்த்தியை வழிபட்டு இங்கிருக்கக்கூடிய திவ்ய தேசத்திலே நாம் செய்யக்கூடியதையெல்லாம் அங்கிருக்கக்கூடிய அர்ச்சகர் அதாவது அங்கே இருக்கக்கூடியவர்கள் நம்பூதிரின்னு சொல்லுவாங்க அவங்க தான் அர்ச்சனை செய்வார்கள் ஆச்சாரத்தோடு அந்த அர்ச்சனை செய்து துளசி தீர்த்தத்தை சாப்பிட உள்ளே உள்ள ரோகங்கள் அதாவது புறநோய் அகநோய் என்று இரண்டு நோய்கள் உண்டு புறநோய் என்பதை நான் வெளியிலே சொல்லி தீர்த்து கொள்ளலாம் அகநோய் என்பது யாரிடத்திலே முறையிடுவது அந்த அகநோய் தீர்க்கும் தலம் இத்திருத்தலம் அற்புத நாராயணன் அற்புதம் என்று சொன்னால் பல பல விபரீதமான விளைவுகளையெல்லாம் இவர் நிகழ்த்தி காட்டுவார் காரணம் எப்பேற்பட்டவர்களாயிருந்தாலும் இவர் திருவடியிலே போய் வணங்குகின்ற பொழுது நான் செல்வந்தன் என்றோ நான் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறேன் என்றோ அல்லது எனக்கு எல்லா பலமும் உண்டு ஆட்பலம் பணபலம் எல்லாம் உண்டு என்று அகங்காரம் நீக்கி சாமானியராக நம்மை ஒரு துரும்பாக மதித்து பகவானை வழிபட வேண்டும் காரணம் பகவான் அருளின்றி எதுவுமே அசையாது அவன் செயல் அன்றி அணுவும் அசையாது அப்பேற்பட்ட அற்புத நாராயணன் அனைத்தையும் நிகழ்த்தி காட்டுவார் இவரிடத்திலே நாம் சரணாகதி அடைந்துவிட வேண்டும் பகவானே அனைத்தும் நீ என்னால் ஒன்றுமே இல்லை என்று சொல்லிவிட்டால் பகவானே அனைத்தும் செய்வார் நான் என்ற எண்ணத்தை கொண்டால் இவர் அனுகிரகத்தை பெற இயலாது அப்பேற்பட்ட இந்த அற்புத நாராயணர் ஆலயம் ஆகப்பட்டது கேரளா நாட்டிலே உள்ளது இந்த ஆலயத்தை வழிபட்டு
நலன் பெற்றவர்கள் அனந்த பேர்கள் உண்டு. ருக்மாந்தகன் என்று சொல்லப்பட்ட சூரியகுல மன்னனாகப்பட்டவன் வழிபட்டு பகவானை அருளை பரிபூர்ணமாக பெற்றவன். அடுத்தபடியாக குலசேகர ஆழ்வார் என்பவரை இவர் வைகுந்தத்துக்கு அழைத்துச் சென்றதும் இத்திருத்தலம். குலசேகர ஆழ்வாராகப்பட்டவர் இவ்வாலயத்திலே 8வது நூற்றாண்டிலே திருப்பணிகள் நிறைய செய்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. எத்தனையோ ஆழ்வார்கள் அரசர்களாக இருந்த ஆழ்வார்களாக மாறியிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட திவ்ய தேசம் இத்தேசம். இது கேரளா பாணியிலே அமைக்கப்பட்டுள்ளது. பகவானை வழிபட வேண்டும் என்று சொன்னால் நாம் மன ஒருமைப்பாட்டோடு பகவானின் திருவடியிலே சரணாகதி அடைந்து, அற்புத நாராயணனே, உன் அருளால் நாங்கள் வாழுகின்றோம். இந்த நாட்டிலே பருவமழை தவறாது பொழிய வேண்டும். இயற்கை சீற்றங்களே வரக்கூடாது. எங்களுக்குள் ஒருபோதும் வேற்றுமை வரக்கூடாது. குழந்தைகளெல்லாம் தாய் தந்தையர்களின் சொல்படி நடக்க வேண்டும். தாய் தந்தையர்களும் குழந்தைகளிடத்திலே அன்பு கொண்டு பழக வேண்டும். குருநாதர்கள் சொல்லக்கூடிய பாடங்கள் எங்கள் மனதிலே பதிய வேண்டும். நோய் பேயின்றி வாழ வேண்டும். எல்லோரும் என்பட்டு வாழ வேண்டும் பகவானே என்று பொது நோக்கத்திலே பகவானிடத்திலே வேண்டுதல் செய்ய வேண்டும். காரணம் என்ன? மனிதர்களுக்கு 3 குணங்கள் உண்டு. ஆசை மனம், அன்பு மனம், அருள் மனம். ஆசை மனம் கொண்டவர்கள் மனிதரில் விலங்கு. அன்பு மனம் கொண்டவர்கள் மனிதரில் மனிதர். அருள் மனம் கொண்டவர்கள் மனிதரில் புனிதர். இந்த ஆசை மனம், அதாவது ஒரு பொருளை ஒருவர் தருகிறார். ஒருவர் திருப்பதி போயிட்டு வர்றார். ஏதோ நம்ம அவரை பார்க்க போகிறோமே, இந்தாங்க ஒரு லட்டுன்னு கொண்டாந்து தர்றார். அந்த லட்டை நம்ம வாங்குகிறோம். அந்த இடத்துல சில அன்பர்கள் இருக்காங்க, அப்படியே பொட்டலங்கட்டி நம்ம பையில் வச்சுக்கிறோம். இது ஆசை மனம், மனிதரில் விலங்கு. அது என்ன செய்யணும்? அது அந்த இடத்துல பிரித்து எல்லோருக்கும் கொஞ்சம் 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 கொடுக்கணும். பிரசாதம் என்பது கொஞ்சம் சாப்பிட்டா போச்சு. அந்த எண்ணம் அவருக்கு இல்லை. ஆசை மனம், மனிதரில் விலங்கு. அன்பு மனம். இப்போ நம்ம குழந்தை இருக்குது, நம்ம குழந்தைக்கு வெளியிலேருந்து போகிறோம். வெளியிலேருந்து போகிறப்போ ஏதோ ஒரு பிஸ்கட் சாக்லேட் வாங்கிட்டு போகிறோம். நம்ம குழந்தைக்கு மாத்திரம் தர்றோம், அது தப்புன்னு சொல்லலை. இது அன்பு மனம், அருள் மனம். நம்ம வீட்டுக்கு போகிறப்போ ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறோம். இங்கே நம்ம குழந்தையோட 4-5 குழந்தை விளையாடுது. எல்லா குழந்தைகளுக்கும் அதை விநியோகம் பண்ணணும். இதுதான் அருள் மனம். காரணம் பேதம் நீக்கி எல்லோரும் நமக்கு சொந்தம். அந்த மாதிரி அதாவது ஒற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை, உயர்ந்த எண்ணம். இப்படி வாழக்கூடியவர்கள் மனிதரில் புனிதராவார். அதைத்தான் ஞானிகள்லாம் நமக்காக தன்னை தியாகம் பண்ணி மெழுகுவர்த்தி எப்படி உருகி ஒளி கொடுத்து மறைகிறதோ அதை போல் நமக்காக நல்ல வழிகளை போதித்து ஞான நூல்களை இயற்றி இந்த வழியிலே வந்தால் நீங்கள் சாயுட்சியம் பெறுவீர்கள், உங்கள் வாழ்க்கையிலே உயர்வை பெறுவீர்கள் என்று வழிகாட்டிய உத்தமர்கள், அவர்கள் மறைந்தாலும் அவர்கள் செய்த திருத்தொண்டும் அவர்கள் செய்த சேவைகளும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது. இதில் எந்த வகை மனிதர் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நாம் எல்லாம் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறோம். அந்த வீட்டுக்கு அவர் ஏன் அத்தனை தடவை போகிறார், அவங்க ஏன் அந்த வீட்டுக்கு இத்தனை தடவை வர்றாங்க, இதைத்தான் நம்ம கணக்கு பார்க்குறோம். அது தேவையில்லாத விஷயம். காரணம் என்ன? நம்மை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நாம் யார், நாம் எப்படி பிறந்தோம், எங்கிருந்து வந்தோம், இந்த பிறவிக்கு முன்பு நான் என்னவாக இருந்தோம், இந்த பிறவியை எடுத்து இத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்து விட்டோம், இனி ஒரு காலத்திலே நமக்கு ஒரு முடிவு இருக்கு, அந்த முடிவுக்கு அப்புறம் இந்த ஆத்மா என்ன அடையும், இதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கின்ற பொழுது பகவான் நமக்கு அந்த வழியை காட்டுவார். இதுதான் சந்தோஷம். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் இந்த மகிழ்ச்சியை அடைவதற்கு என்ன வழி, அந்த வழியை கண்டுபிடிப்பதற்கு யார் துணை? தக்க குருநாதர் வேண்டும். அந்த குருநாதரை கொண்டு நல்ல வழியில் சென்றால் நாம் தீயவைகளை அகன்று
நெல் வளர்ப்பதற்கு புல்லை களைவதைப் போலே தீயவைகளாகிய புல்லை களைந்து நன்மை என்ற தானியத்தை நாம் அடையலாம். இதுதான் சுலபமான வழி தெய்வ வழிபாடு. அதை வழங்கக்கூடியவர் ஆதி நாராயண பெருமாள். இந்த அற்புத நாராயணர் என்பவர் பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய மகான். அதனால தான் இவர் அற்புத நாராயணர் என்று இந்த இடத்திலே வைத்திருக்கின்றார்கள். இது கேரளா. இந்த கேரளா என்று சொன்னால் மிகவும் அற்புதமான ஊர், இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஊர். எங்கே பார்த்தாலும் மலைகள், குடிகளெல்லாம் மிளகு குடிகள் மரத்திலே படர்ந்து அழகு செய்யும். அடுத்தபடியாக லவங்கம், மிளகு, ஏலக்காய் இப்படி விலை உயர்ந்த பொருள்கள் அங்கே விளையக்கூடிய இடம். கொச்சின் அருமையான படகு துறைமுகம், இயற்கையான துறைமுகம், நல்ல ஊர். அந்த ஊரிலே இந்த ஆலயத்தை அமைத்து அற்புத நாராயணன் நமக்கெல்லாம் அருளை வழங்கி கொண்டிருக்கின்றார். கேரளா வாழக்கூடிய மக்கள் கார்த்திகை மாதத்திலே நடக்கக்கூடிய 10 நாள் உற்சவம். சிவபெருமானாகப்பட்டவருக்காக அந்த 9வது நாள் அவர் சிறிய ஜோதியாக ஆனதைப் போலே இரவு முழுவதும் ஆயிரக்கணக்கான தீபங்களை ஏற்றி இரவு முழுவதும் எரிந்து கொண்டே இருக்குமாம். இந்த வழிபாடை காண்பதற்கு 1000 பக்தர்கள் வருவார்களாம் கூறுகின்றார்கள். இதைத் தவிர கர்நாடக மாநிலம், ஆந்திர மாநிலம், தமிழ் மாநிலம், அடுத்து வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள், வெளிநாட்டு பக்தர்களும், விவரம் தெரிந்த பக்தர்கள்லாம் அற்புத நாராயணனை தரிசிக்க வந்தும் போய்கொண்டு தான் இருக்கின்றார்கள். கேரளா கஷேத்திரங்களிலே இது ஒரு அற்புதம் வாய்ந்த வைணவ கஷேத்திரம், அற்புத நாராயணர் ஆலயம். பல அற்புதங்களை செய்யக்கூடிய நாராயண பகவான் இவர். இங்கே நாராயணன் என்று சொல்லப்பட்ட பாராயணத்தை அங்கு இருக்கக்கூடியவர்கள் கூட்டுக்குழுவாக இருந்து பாடுகின்றார்கள். திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் மார்கழி மாதத்திலே சூடி கொடுத்த சுடற்கொடி கோதை நாச்சியார் எழுதி தந்த திருப்பாவை என்ற நூலை மலையாளத்திலே மொழிபெயர்த்து மலையாளத்திலே பாடுகின்றார்கள். சில பெண்கள் தமிழிலும் பாடுகின்றார்கள். காரணம், ஒரு நாளைக்கு ஒரு பாடல் கோதை நாச்சியாரின் அருளாலே. அப்படி பாடுவதனால் அவர்களுக்கு நல்ல துணைவன் கிடைப்பான். அதாவது நல்ல துணைவன்னா என்ன அர்த்தம்? உத்தமமான கணவன். இது தெய்வ அனுகிரகத்தால் நடக்க வேண்டும். அதால தான் சொல்லுவாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அந்த இறைவன் தான் அற்புத நாராயணன். மனைவி என்பவள் தாயைப் போல் இருக்க வேண்டும். அன்னம் பரிமாறுகின்ற பொழுது, ஆலோசனைகள் கூறுகின்ற பொழுது சகோதரியைப் போல், அமைச்சரைப் போல் இருக்க வேண்டும். பள்ளி அறையிலே தாசியைப் போல் இருக்க வேண்டும். இப்படி குறிப்பறிந்து நடக்கக்கூடிய நல்ல குணவதி அமைய வேண்டுமென்றால் இவ்வாலயத்திலே மார்கழி மாதம் 30 நாட்களும் ஆண்களும் பெண்களும் திருமணம் நடக்காதவர்கள் இவ்வாலயத்திலே வழிபட்டு அந்த அருளை பெறுவதாக கூறுகின்றார்கள் அனுபவப்பட்டவர்கள். காரணம், தெய்வம் இன்றி எதுவுமே இயங்காது. நாமளெல்லாம் ஒரு பொம்மைகள். நம்மளை இயக்கக்கூடியது பரம்பொருள். காரணம் என்ன? காரை டிரைவர் ஓட்டுறார், டிரைவரே எஜமான் ஓட்டுறார். இப்போ கார் விலை உயர்ந்த கார், நம்ம ஒரு 20 லட்சம் கொடுத்து கார் வாங்கிட்டோம், டிரைவர் இருக்கார். டிரைவர் காரில் ஏறின உடனே அவர் இஷ்டத்துக்கு ஓட்டிகிட்டு போவாரா? போக முடியாது. பின் சீட்டில் எஜமான் இருப்பார். அவர் சொல்லுவார், டிரைவர் நேராக போ, பாண்டி பஜார் போ. பாண்டி பஜாரில் போய் ஜிஆர்டி ஹோட்டலுக்கு போகும்பார். சரிங்க ஏம்பார், டிரைவர் இஷ்டத்துக்கு ஓட்டிகிட்டு போக முடியுமா? அதுபோல் நம்ம மனம் என்ற டிரைவரை ஆத்மா என்ற இறைவன் இயக்குகின்றான். நீ இந்த இடத்துக்கு போ என்று சொல்லி, காரை போ, காரை ஓட்டும் டிரைவரை போல் நமது மனம், நமது மனத்தை இயக்கக்கூடிய பரம்பொருள் அற்புத நாராயணர். அதால தான் அவன் செயல் அன்றி அணுவும் அசையாது. நினைக்கிறத நம்ம நிறைவேற்றி தரது அற்புத நாராயணன். இதை எல்லாரும் மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். நான் கட்டின இந்த வீட்டைங்கிறார், அவராக கட்டினார், கொத்தனார் கட்டினார், இவர் பணம் கொடுத்தார், ஆனால் பேர் எப்படி? நான் கட்டினேன். இந்த வீடு என் வீடும்பார். இதுக்கு முன்னே எத்தனையோ பேர் ஆண்டிருப்பாங்க அந்த வீட்டில்.
அந்த வீட்ல கரப்பாம்பூச்சி இருக்கு, பல்லி இருக்கு, மூட்டைப்பூச்சி இருக்கு, எட்டுக்கால் பூச்சி இருக்கு, பூனை இருக்கு, நாய் இருக்கு, எல்லாம் அந்த வீட்டை என் வீடுன்னா சொல்லுது. இந்த உலகத்துல யாருக்கு எது சொந்தம்? எதுவுமே சொந்தம் இல்லை. ஏதோ சில காலங்களே நம்மள அந்த நாடகத்து மேடையில் நடிக்க வைக்கிறான் பரம்பொருள் அற்புத நாராயணன். நாமெல்லாம் நமது நாடகத்தில் அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோலில் நடிச்சிட்டு இருக்கிறோம். நடிப்பு முடிந்த உடனே அவ்வளவுதான் ஆட்டம் க்ளோஸ். இந்த அற்புதமான வாழ்க்கையை தெளிவுபடுத்தி ஞான சூனியங்களுக்கும் விளக்கத்தை தரக்கூடியவர் அற்புத நாராயணர். இந்த அற்புத நாராயணரை வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுக்கும் பல அற்புதமான செயல்கள் நிகழ்வரும். அதாவது அவங்க குழந்தைகளுக்கு கல்வி ஞானம், திருமண தடை நீங்கும், சந்தான பாக்கியம் கிட்டும், தொழிலிலே லாபம் கிட்டும், வியாபாரத்திலே தனலாபம் கிட்டும், வியாபாரத்திலே தனலாபம் கிட்டுவதை போல் விவசாயத்திலே தானிய லாபம் கிட்டும், ஆயுள் ஆரோக்கியம் கிட்டும், எல்லாமே பகவான் வழங்குவார். இது கேரளாவுள்ளே உள்ள திருத்தலம். இத்திருத்தலத்தை வழிபட்ட அன்பர்கள் அனைவர்களும் இந்நலமும் நன்னலமும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல அற்புத நாராயணனை பிரார்த்தனை செய்து இந்த அளவிலே இந்த திவ்ய தேசத்தை நிறைவு செய்து நாளை ஒரு திவ்ய தேசத்தோடு உங்களை தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.